வணக்கம் அனைவருக்கும், இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒரு சின்ன கதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு 22 வயது மதிக்கத்தக்க இளைஞன் படிப்பை முடிச்சுட்டு கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையில் இருக்கான். அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களோட அப்பா ஒரு டீ கடை வச்சுருக்காரு. இவங்க மூணு பேரையும் அன்பால் அரவணைக்கிறது அவங்களோட அம்மா. அந்த தந்தை ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட இரு பிள்ளைகளையும் படிக்க வச்சார். கடனெல்லாம் வாங்கி தன்னோட பையனை கல்லூரியில் படிக்க வச்சார். பையனை கரை சேர்த்துட்டா அவனோட தங்கையை அவன் கரை சேர்த்துடுவான் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அவனும் பொறுப்போடு நடந்துக்கிற மகனாக தான் இருந்தான். அந்த குடும்பத்தோட வாழ்க்கை நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. தனக்கு தோள் கொடுக்க தன்னோட மகன் வந்துட்டான் அப்படின்ற தைரியம் அந்த தந்தைக்கு ஒரு பெரிய ஆறுதலை கொடுத்தது. டிசம்பர் 30 அன்னைக்கு அந்த இளைஞனோட அலுவலகத்தில் இந்த வருஷ புத்தாண்டை எப்படி கொண்டாடுறது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு ஒரு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் ஒரு முடிவெடுத்தாங்க. என்ன அப்படின்னா, அந்த 5 பேரும் ஒருத்தனோட வீட்டில் கூடி கேக் வெட்டி மது அருந்தி கொண்டாடலாம் அப்படின்னும், 12 மணிக்கு அவங்களோட இருசக்கர வாகனங்களை எடுத்துக்கிட்டு வீதி வீதியாக சுற்றி எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்கிறாங்க. திட்டமிட்டபடி டிசம்பர் 31 இரவு 9 மணிக்கு ஒரு நண்பன் வீட்டில் அந்த 5 பேரும் கூடுறாங்க. போட்டி போட்டு மது அருந்தின காரணத்தினால எல்லோருமே அளவுக்கு அதிகமாக மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க. போதை தலைக்கு ஏறிடுச்சு. அந்த நிலமையில் அவங்கெல்லாம் அங்கேயே படுத்து தூங்கியிருக்கலாம், அதுதான் அவங்களுக்கு நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் குடி போதையிலேயே வண்டியை ஓட்டினாங்க. எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து அப்படின்னு கத்திக்கிட்டே அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ எதிர்பாராத விதமாக ஒரு வண்டி கீழே விழுந்துடுச்சு. அந்த இளைஞன் தான் அந்த வண்டியை ஓட்டினான். தலையில் ஹெல்மெட்டும் போடலை. வேகமாக வந்து கீழே விழுந்த காரணத்தினால தலையில் பலத்த அடி ஏற்பட்டது. அந்த இடத்துலையே ரத்த வெள்ளத்தில் அந்த இளைஞன் உயிரிழக்கிறான். அந்த குடும்பத்தோட எதிர்காலம், ஆசை, கனவு எல்லாமே அந்த ஒரு நொடியில் செதஞ்சு போச்சு. மகனை இழந்த அந்த குடும்பம் எப்படி வருத்தப்பட்டாங்க அப்படின்றது வார்த்தைகளால் சொல்ல முடியல. இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு கேட்பீங்க. நான் என்ன வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்ணுறேன்? இந்த கதை மூலமாக சில கருத்துக்களை நான் சொல்ல விரும்புகிறேன். புத்தாண்டை கொண்டாடுறதுல தவறில்லை, ஆனால் அளவுக்கு அதிகமாக மது அருந்திட்டு என்ன நடக்குது அப்படின்றதே தெரியாமல் புத்தாண்டை கொண்டாடுறது ஒரு கொண்டாட்டமா அப்படின்றத நாம் எல்லோரும் யோசித்து பார்க்கணும். எல்லாருமே இப்படி தானே செய்கிறாங்க, அதனால் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்கலாம். எல்லாருமே செய்கிறதுனால ஒரு தவறு என்றைக்குமே சரியாகாது. நண்பர்கள் மது அருந்திட்டு வண்டியில் ஊர் சுற்றலாம் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த நட்பு கெட்டு போக போகிறது இல்லை. வேணான்னு சொல்லிட்டு அந்த நட்பு கெட்டு போயிடுச்சுன்னா அந்த நட்பு கெட்டு போனாலும் பரவாயில்ல. ஒரு குடி மூலமாக தான் நட்பு தொடரணும் அப்படின்னா அந்த நட்பே நமக்கு தேவையில்லையே. நாம் செய்கிற தவறால் மற்றவங்க யாருமே பாதிக்கக்கூடாது. குறிப்பாக நம்மையே நம்பியிருக்கிற நம்மோட குடும்பத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவே கூடாது. நாம் யாருமே 100 வருஷம் வாழ போகிறதில்ல. எப்போ மரணம் நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் ஒன்று தவறு அப்படின்னு தெரிஞ்சே உயிரை பணைய வைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். எல்லா புத்தாண்டையும் இளைஞர்கள் நண்பர்களோடு தான் கொண்டாடுறீங்க. இந்த வாட்டி ஒரு மாற்றமாக உங்களோட குடும்பத்தோட உங்களோட வீட்டிலே கொண்டாடி பாருங்களேன். ஓவராக அட்வைஸ் பண்ணி ரொம்ப வெறுப்பேற்ற, நீ என்ன பண்ண போகிற அதை முதல்ல சொல்லு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த பதில். டிசம்பர் 31 இரவு 11:30 நான் என்னோட கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே உக்காந்துடுவேன். இந்த வருஷத்தோட சம்பவங்கள் என்னோட நினைவுகளில் வந்து போகும். சில நிமிஷத்துக்கு அப்புறம் எண்ணங்களோட வேகம் குறைஞ்சி ஒரு அமைதி ஏற்படும். அந்த மன அமைதியோட புதிய ஆண்டில் நான் அடி எடுத்து வைப்பேன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவரும் மன அமைதியுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம். இதை கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.